தமிழ் துறையில் இணைத்து இப்படி ஒரு குழந்தைகள் சம்பந்தமான ஒரு மாநாடு நடத்துவதற்காக நண்பர் சிப்பேசன் அவர்களையும் ஆல்பர்ட் அவர்களையும் உண்மையாக பாராட்டுகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த இரண்டாவது சக குழந்தை கிடைக்கும் மாநாடு சம்பந்தமான அந்த அந்த இயக்கத்தை சார்ந்த அத்தனை நண்பர்களையும் வாழ்த்துகின்றேன். என்னென்றால், இலங்கையிலும் சரி, மலேசியாவிலும் சரி, சிங்கப்பூரிலும் சரி, நீங்கள் தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அதே அளவு அந்த மற்ற நாடுகளில் தமிழ் வளர்க்கும் அந்த பாரம்பரியத்தை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தமிழ் வளர்ச்சி குறைந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக வேண்டும். அந்த தமிழ் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் அவர் நண்பர் சிப்பேசன் கூறியது போல 60-70 வயது தாண்டவர்களை நம்ம வளர்க்க முடியாது. குழந்தைகள் வளரும் போதே நம்ம தமிழை வளர்க்க வேண்டும். அப்பதான் வந்து நம்முடைய தமிழ் மொழி இப்போது இருக்கின்ற வகையை நிறைய அறிவுநிலையிலிருந்து கண்டிப்பாக உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழ் மொழியிலே உடைய சிறப்பை நம்ம இந்த 2 மாநாட்டின் நிர்வாக விவாதிப்பார்கள் என்று நினைக்கின்றேன். குழந்தை தமிழ் ஒரு முக்கியமான பல்வேறு ஆழமான கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கவிஞர் பாரதி அவர்கள் குழந்தை சம்பந்தமான பாடல்களை பாடி அந்த கருத்துக்கள்லாம் கூறியிருக்கிறார்கள். நம்ம தமிழ் மொழியில் இல்லாத ஒரு விஷயமே இல்லை என்று கூறலாம். தமிழ் மொழியில்தான் நம்ம கவிதை இருக்கின்றது, இலக்கணம் இருக்கிறது, பாடல்கள் இருக்கின்றன, உரைநடை இருக்கின்றது. இப்படியாக நவரத்தனங்கள் என்று கூறக்கூடிய அத்தனை விஷயங்கள் தமிழ் மொழியில் இருக்கின்றது. அதனால் நம்ம தமிழை நன்றாக வளர்க்க வேண்டும் என்றால் நம்ம குழந்தை எப்படி வளர்க்கின்றோமோ அதே மாதிரி தமிழ் மொழியும் குழந்தை வளர்த்து ஆரம்பிக்க வேண்டும். நம்ம அந்த ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம தமிழ் வளர்ச்சியினுடைய ஆழத்தையும் அவருடைய நடையும் உரைநிலையில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நம்முடைய குழந்தைகளுக்கு புரியும். எனவே இந்த மாநாடு ஒரு நல்ல ஒரு குழந்தைகளுக்கு ஒரு அன்பை ஊட்டுகின்றோம். அதே போல தமிழையும் ஊட்ட வேண்டும். அதுதான் இந்த மாநாட்டுக்கு ஒரு முக்கியத்துவமாக இருக்கும். ஒரு அன்பை ஊட்டுகின்றோம், அன்பை ஊட்டி வளர்க்கின்றோம், அதே மாதிரி தமிழை ஊட்டி வளர்க்க வேண்டும். அப்போதான் நம்ம தமிழ்நாட்டின் வளர்ப்பு குறிப்பாக நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும் என்றால் நம்முடைய இங்கே கூறியிருக்கும் தமிழ் அறிஞர்களும் சரி, எங்களுடைய பல்கலைக்கழக தகுந்த பேராசிரியர்களும் சரி, நம்முடைய குழந்தைகள் தமிழ் வளர்ப்பு சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொண்டு இப்போது இருக்கிற நிலை என்ன, எந்த நிலையை உருவாக்கினால் நம்முடைய தமிழ் மொழியை நம்ம குழந்தைகள் மூலம் வளர்க்க வேண்டும் என்பதை விரிவாக பேசி மாநாட்டில் விரிவாக பேச வேண்டும். அதான் ஆய்வையும் அதற்குதான் விவாதத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த மாநாடு ஒரு சிறப்பான ஒரு மாநாடாக இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய இந்த மாநாட்டுக்கு பின்னால் குழந்தைகளுக்காக தமிழ் எப்படி எளிதாக கொண்டு செல்ல முடியும் என்பதைக்கான வழிவகைகளை நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த மாநாட்டில் ஒரு சிறப்பு அம்சமாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு மாநாட்டின் செயலாளராக நான் இருக்கிறேன். உண்மையிலேயே
மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். வாழ்க்கை நடைபெறுகிறது.